பெண்ணு மெச்சு செய். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓல்டு பாய் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா 2003 வந்து சவுத் கொரியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்தில் பார்த்திங்கன்னா, சவுத் கொரியாவிலே நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸாக வந்து இந்த ஓல்டு பாய் வந்தது. அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியன் ஃபிலிம்ஸ்லே ஒரு முக்கியமான ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிமாக வந்து இந்த ஓல்டு பாய் படத்தை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள ஒரு சிறந்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஓல்டு பாய் படம் இருக்குமா. ஸோ இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டீனில் ஹீரோ வந்து காமிக்கிறாரு, ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பாக தான் இருக்காரு. அதே நேரத்தில் வந்து ஒரு அல்கஹாலிக், ஒரு சரக்கடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. அடிக்கடி சரக்கடிச்சு போலீஸ்ட்டை வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அப்படி போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு தடவை ஒரு ஆரம்பத்திலே போலீஸ்ட்டை மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து பேசி சமாளித்து வெளியே வர்றாரு. ஒரு டெலிஃபோன் பூத்தில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குது. அவர் ஃபோன் பேசி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலை வந்து அவரை கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு கடத்திட்டு ஒரு ரூம்குள்ளே 15 வருஷம், 1988 2003 வரைக்கும் சுமார் 15 வருஷம் வந்து அவர் வந்து அந்த ரூம்குள்ளேயே ஒரு கைதியை வந்து வைக்கிறாரு. ஸோ அந்த ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவர் தனிமையில் இருக்கார். 3 வேளை சாப்பாடு மட்டும் அவர் கொடுக்குறாங்க. அந்த 3 வேளை சாப்பாடு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் கொரியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு, மோமோஸ் மாதிரி ஒரு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு தான் அவருக்கு 3 வேளையுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 வேளை அந்த சாப்பாடு சாப்பிட்றாரு. எதுக்காக தன்னை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதுவுமே அவருக்கு தெரில. யார் தன்னை கடத்துனாங்க எதுவுமே தெரில. ஸோ ஒரு எதுக்காக நாம் எதுக்கு இங்கே இருக்கோம், நம்மளே நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு எந்த விதமான ஆன்சருமே இல்லை. ஸோ ஒவ்வொரு தரையும் வந்து நீங்கள் யார் என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணீங்கன்னு அங்கே அவங்க உள்ளங்கிட்ட வந்து கேட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே எந்த பதிலுமே சொல்ல. ஸோ அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 15 வருஷம் அந்த ரூம்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே டிவி இருக்குது. ஸோ ஃபுல்லாக உட்காந்து அந்த டிவியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. 15 வருஷம் ஒருத்தர் ரூம்குள்ளே உட்காந்து டிவியை மட்டும் தான் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு விஷ வாயு மாதிரி உள்ள ஒரு வாயு மாதிரி ஒரு கேஸ் மாதிரி வந்து உள்ளே விடுறாங்க. அந்த கேஸை ஸ்மெல் பண்ணோன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எப்படியாவது இங்கே வந்து வெளியே போகணும்னு சொல்லி பயங்கரமாக ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி அங்குள்ள செங்கல்லாம் அடித்து உடச்சி எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்றாரு. ஸோ வெளியே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு. ஆனால் போகவே முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு அவங்களே யார் கடத்துனாங்களோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூர்கேஸ்குள்ளே அடித்து ஒரு மாடி மேலே வந்து விட்டுறாங்க. மாடி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமே மாறி இருக்கு. அந்த 15 வருஷத்தில் வந்து அந்த சவுத் கொரியா பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிருக்கு. உலகமே கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு. இவர் டெலிஃபோன் பூத்தில் நின்று ஃபோன் பேசின இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மாடி உச்சியில் வந்து இவர் விட்டுருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூசைட் பண்ண நிற்கிறான். ஸோ சூசைட் பண்ணிக்கிறேன்ட்ட போய் நீ ஏன் சூசைட் பண்ணுற, நீ சூசைட் பண்ணுறதுக்கு மேலே என் கதையை கேட்டு நீ சாகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கதையை கேட்குறாங்க. அவர் கதை என்னன்னுங்கிறது அவனுக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவனும் பேச வரான். அதுக்கப்புறம் அவன் இவர் வந்து டக்குன்னு எழுந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவன் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து வெளியே வந்து தன்னை யார் 15 வருஷம் அடைச்சி வச்சா, தன்னை யாருக்கு வந்து கெடுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. தனக்கு யாரெல்லாம் வந்து தனக்கு பிடிக்காதவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலாக அவர் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாரு, ஒரு சின்ன பொண்ணை வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து இவருக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அந்த டயத்தில் அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்து நான் யார் நீ கண்டுபிடி அப்படின்னு அந்த ஃபோன் காலை வந்து ஒரு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து எப்படியா அவனை கண்டுபிடிக்கணும், நம்ம தண்டனை அனுபவித்தாலும் நம்ம யார் நம்மளை இவ்வளோ தூரம் பண்ணாங்க, இவ்வளோ தூரம் 15 வருஷம் வந்து சிறை தண்டனை யார் நம்மளுக்கு கொடுத்தாங்க, நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த தேடல் வந்து வருது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 15 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து கொடுத்துருப்பாங்க. மோமோஸ் மாதிரி ஒரு சாப்பாடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து ஏதோ ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மோமோஸ்ங்கிற சாப்பாடு மட்டும் சவுத் கொரியாவில் உள்ள அந்த சிட்டியில் உள்ள எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் போய் அந்த மோமோஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்படி சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அவருக்கு வந்து எந்த இடத்துல நம்ம சாப்பிட்ட டேஸ்ட் கிடைக்கி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும் அந்த டேஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சி யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்த போய் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஜெயில் வந்து ஒருத்தன் ரன் பண்ணிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தர் பழி வாங்கணும்னா வந்து ப்ரைவேட்டான ஜெயில், அவனை யாராவது பழி வாங்கணும் ஆசைப்பட்டானா அவனை வந்து அந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஜெயில் வைக்கிறான். அந்த ப்ரைவேட் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அந்த சைட்டில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அடி தடிதுன்னு பயங்கரமாக அடிக்கிறான், பல்லெல்லாம் பிடுக்குறான். அதுக்கப்புறம் அவனும் இல்லை, நான் வந்து நீ எனக்கு வந்து காசு கொடுத்ததுக்கு தான் நான் ஜெயிலில் போட்டேன், தவிர யார் போட்டாலும் எனக்கு தெரியாது, அவனோட ஆடியோ கால் மட்டும் தான் சொல்லி ஆடியோ காலில் இதை மட்டும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து சண்டை போட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி காரில் ஏற்றி விடுறான், ஒரு டாக்ஸியில் ஏற்றி விடுறான். ஸோ அவன் தான் வில்லன்.
நான் தான் ஸோ வில்லங்கிறத அவன் தெரிய வருது. இவன் எதுக்கு எனக்கு பண்ணான் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இதே டேஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த சவுத் கொரியாவில் உள்ள வீடியோ கால் அப்புறம் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும். ஸோ எவர் க்ரீன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும். அப்படி பேசுகிறத பார்த்து வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அந்த எவர் க்ரீன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு யோசிக்கும் போது அவர் படித்த ஸ்கூலு. ஸோ அவர் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பார். ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அந்த தப்புக்கு பழி வாங்குற விதமாக வில்லன் வந்து பல வருஷங்கள் கழித்து அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணி பல வருஷங்கள் கழித்து வில்லன் ஹீரோவை வந்து கடத்தி அந்த ஜெயிலுக்குள்ளே போட்டு வந்து அவரை வந்து பழி வாங்குற மாதிரி இந்த படம் வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை எடுக்கப்பட்ட விதம், அந்த தேடலாகட்டும், அந்த மிஸ்ட்ரியாகவும் போகும், மிஸ்ட்ரியாக த்ரில்லராக போகும். ஸோ ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நாட் இட்ஸ் நாட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி படம் கிடையாது இது. ஆனால் அதே நேரத்தில் அந்த படத்தில் அந்த சுவாரஸ்யம் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அந்த சினிமாங்கிற ஆர்ட் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்ட் இந்த படத்தோட அந்த தேடல் ஆகட்டும், அந்த ஹீரோட ஆக்டிங் ஆகட்டும், அந்த படத்தை விஷுவலைஸ் பண்ண விதம், காமிக்கப்பட்ட விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஹீரோ வில்லனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது என்ன தப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ அந்த தப்பு வந்து நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத ஒரு தப்பு வந்து ஹீரோவும் பண்ணியிருப்பார், வில்லனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தப்புன்னு சொல்லலாம். ஸோ சொசைட்டியே புறக்கணிக்கப்பட்ட ஒரு தப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தப்பு வந்து ஹீரோவும் பண்ணியிருப்பாங்க, வில்லனும் பண்ணியிருப்பாங்க. அது என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ படத்தோட முடிவு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணலாம், ஓகே இதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னால் பழி வாங்குற கதை தான் வந்து இந்த கதை. ஸோ ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அப்போ ஸ்கூலோட தன்னோட ஃப்ரெண்டாக இருந்தவர் தான் வில்லனாக வந்திருப்பார். ஸோ வில்லன் அதனால் மறுபடியும் வந்து ஹீரோ வந்து பழி வாங்குறாரு. அவ்வளோதான் இந்த படத்தோட ஒன்லைனு. ஆனால் அது என்ன தப்பு அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தில் உள்ள ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருமே ஒரு மோசமான ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து தன்னைத்தானே சூசைட் பண்ணி இறந்துருவான். ஸோ வில்லனோட ஒரு மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொலை பண்ணுறது கிடையாது, ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறது, மென்டல் டார்ச்சர் பண்ணுறது தான் வில்லனோட ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த ஓல்டு பாய்ங்க ஒரு படம்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஹீரோவுக்கு பிடிக்கலனா வில்லனை வந்து கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க கொலை பண்ணணும், அதுதான் ஹையஸ்ட் இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கொலையோட மோசமான ஒரு தண்டனை, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு தண்டனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் அங்கங்கே டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. பழி வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறோன்னா வந்து அதை பற்றி பற்றி தான் யோசிப்போம். யாராவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா பழி வாங்குறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா எப்போ மாத்திரம் நம்ம எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டு பூரா வந்து ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் வந்து தனிமையில் இருக்கானா, தனிமையில் இருக்கும்போது தான் அவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா விஷயம் பற்றி புரிய வரும். நம்ம கூட்டமாக சிரிக்கும் போது 10 பேர் கூட சேர்ந்து எல்லோரும் சிரிப்பாங்க. ஆனால் அளம்போதான் ஒருத்தன் மனுஷன் தனியாக தான் அழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் தனிமையில் வந்து உணர்ந்திருப்பார். ஸோ தனியாக இருக்கும்போது நிறையா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய கலைகள்லாம் வந்து கற்றுருப்பார், உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருப்பார். அதெல்லாமே வந்து ஸோ தனிமையை அவர் நல்ல விதமாகவும் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பார். அதனால தனிமையை எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட விஷுவலைஸ் பண்ண விதம், ஸோ சினிமா லவர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து இந்த ஓல்டு பாய் அப்படிங்கிற படத்தை வந்து சொன்னால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.